உலக முடிவை பார்த்தாச்சு. பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்த வழியால் இல்லை, இப்போ வந்து இந்த இன்னொரு புது வழி, இந்த வழியால் நாங்கள் போகிறோம். நாங்கள் முதல்ல வரும்போது பார்த்துருந்தானே இந்த வழியால் போகிறோம் அந்த வழியால் வரோம் குழப்பம் இருந்ததானே, அதனால் நாங்கள் இந்த வழியால் போகிறோம். இந்த வழி வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான நிலப்பரப்பு நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்ததெல்லாம் ஒரு கலர் கலரான மணல் உள்ள பாதைகள் இருந்துச்சு, ஆனால் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கருப்பு மணல் பாதைகளாக இருக்கும். இந்த வானிலையை வந்து பார்த்தா ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு மாறுது, இந்த சட்டென்று மாறுது வானிலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு மாறுது. இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கும் போது வெயிலிருந்து இப்போ உடனே அப்படியே ஒரு நிழல் மாதிரி வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பனிமூட்டம் அப்படியே படர்ந்து வருது, திரியண்டு வரும் இந்த மாதிரி திரியண்டு பனிமூட்டம் அப்படியே படர்ந்து வருது. இது பார்க்கும்போது அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போக 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 இன்னும் அழகான விஷயங்களை பார்க்கலாம், பார்த்துக்கொண்டே போகும்பாங்க. இந்த வீடியோ முடிக்கும் வரைக்கும் ஜிடி ஹாலிடேஸ், தி நம்பர் ஒன் டிராவல் கம்பெனி இன் தமிழ்நாடு. இந்த வீடியோ முழுவதும் முடியும் வரை நாங்கள் கடக்க இருக்கிற இந்த நிலப்பரப்பு ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான பரந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வனம் ஒன்று சொல்லலாம். இது வந்து அசோக மரங்களால் அதிகளவாக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு. அசோக வனம் அப்படின்னு கூட இந்த இடத்த சொல்லலாம், வர்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் ராமாயணத்தினுடைய அசோக வனம் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது தானே இலங்கையில், அந்த இடம் இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ராமருக்கும் இலங்கை தேச மன்னனான ராவணனுக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு தூதுவராக அனுமார் இலங்கைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்காக வரும்பொழுது அவர் சிறைபிடிக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டு அவருடைய வாலில் தீ மூட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அவர் அந்த தீயோடு இந்த இலங்கையிலிருந்து வெளியேறும் போது அவருடைய வாலில் இருந்த அந்த தீ இலங்கை தேசம் முழுவதும் பரவி எரிந்ததாக சொல்லப்படும். அதே நேரத்தில் அதில் மிக முக்கியமாக எரிந்த இடமாக இந்த அசோகவனம் சொல்லப்படுது. அதற்கான ஆதாரமாக இங்கே இருக்கிற மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த எரிந்த மணலாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கும், அந்த கருப்பு மண்ணாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசோக மரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த அசோக மரத்தினுடைய அடியில் நாங்கள் பார்க்கும்போது கூட அந்த கருப்பு மணலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படி எல்லாருக்கும் வந்து பனிமூட்டங்களோட ஓ உள்ள பனிமூட்டம் நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய நிலப்பரப்புகள் சும்மா தான் இருக்குது, அப்படியே ஏதோ காடுகளும் சின்ன சின்ன மரங்களும் அழகான புல்வெளிகளும் அழகான மலைகளும். உண்மையிலே இந்த இடங்கள்லாம் மக்கள் குடியேறினாலோ அல்லது கட்டிடங்கள் இருந்தாலோ இந்த அழகை நாம் பார்க்கவே இல்லாது. உண்மையிலே இப்படி இருக்கிறதா இந்த இயற்கையின் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பனிமூட்டங்களையோ இது எதையுமே நாங்கள் பெரிய பெரிய மரங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் இந்த இடத்த யோசிச்சு பாருங்கள், இந்த அழகு இருக்குமாண்டே இருக்காது. இப்படியே இந்த நிலங்கள் சும்மா இருக்கிறது இப்படியே இருக்கிறதான் இந்த இடத்துக்கு இவ்வளவு பெரிய அழகை கொடுக்குது. மண்ணில் பாருங்க கருப்பாக இருக்கு, மனமே நாங்கள் பார்க்குற அணியில விட வித்தியாசமாக இருக்கு கருப்பு. போகும் பாதை முட்களாகவும் கற்களாகவும் இருக்கலாம், ஆனால் இது மர வேர்களால் இருக்கு. இந்த அழகான நிலப்பரப்பு அப்படியே கடந்து வரும்போது ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, பர்கஸ் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்வீழ்ச்சி கோட்டன் சமவெளி இந்த பூங்கா நிலப்பரப்பு, அதாவது நம்ம கடந்து வந்த இந்த அசோகவன பரப்பை தான் இப்போ வந்து கோட்டன் சமவெளி பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மிக அழகான இந்த பிரதேசத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. வாங்க இந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியுமா. அது பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக அழகாக, அப்படியே காதுக்கு இந்த தண்ணி சத்தம் கேட்குறதுக்கே ஒரு வேறு லெவல் உணர்வை எங்களுக்கு தரும். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்தாலே அதுக்கு பிறகு நாம் இந்த இடத்த விட்டு வாரத்துக்கே விரும்ப மாட்டோம். அந்தளவு ஒரு வித்தியாசமான ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி தான் இந்த நீர்வீழ்ச்சி. வாங்க பக்கத்தில் போய் இப்போ காட்டுறாங்க இப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா வடியா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பயணத்தில் வரும்போது இந்த நீர்வீழ்ச்சியையும் தவற விடாமல் பாருங்கள், வேற லெவல் அனுபவம் வித்தியாசமாகணும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் போனாலும் சத்தம் அந்த
தண்ணி வடிஞ்சு வர அந்த துளிகள் வந்து நம்மளோட முகத்தில் படும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதை என்ன சொல்கிறது சாரல் வர சின்ன துளி மாதிரி படும். அந்த மாதிரி படும் அந்த குளிர் இந்த வெயிலுக்கு நாம் நடந்து அந்த களைப்புக்கு வேறு அளவில் அனுமதி தரும். தவறாமல் பாருங்கள் அப்படியே தண்ணிக்குள்ள நடக்கும். அர்ஷாட் குளிருதா? ஆ ஷூ நினை இவன ஷூவை கழுவணும். ஏன் அதால் நாங்கள் ஏறி போகணுமோ? அதால் போ, ஷூ கட்டி போ, ஷூ கட்டிட்டு போ. ஓமா என்ன குளிர், ஐயோ ஐயோ. அப்படியே அவன் பாருங்க தண்ணியை பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்னு, கண்ணாடி மாதிரி இருக்கு. குளிரா குளிர், காஷ்மீரில் நாங்கள் போயிட்டு பார்த்தோம் அந்த குளிரை விட கூட இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆ டேங்க அப்பா, ஆ சின்னாக்களை கொண்டு விட அந்த குளிர் தண்ணி நல்லா விளையாடுறதுக்கு நல்லா சந்தோஷப்படுவாங்க. ஓஹோ அட டே, இந்த குளிருக்கு பூச்சிகள் ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ விரைச்சி போயிடும், கொஞ்சத்துல எல்லாம் விரைச்சிடும். இனி இப்போ இந்த வாய்க்காலில் கிடக்கணுமே. ஓ இந்த பக்கம் இருந்து தண்ணி இங்கே வடிஞ்சு ஓடுது. அடே அப்பா, அவனம் அவனம் வரங்க எப்படி இருக்குன்னு பாருங்கடா, என்ன அழகான விடம். பத்தரைக்கு ஆரம்பிச்ச பயணம் இப்போ நேரம் 1:30 மணி பிடிக்க வரோம். தம்பிமார் பாருங்க நாங்கள் எங்கே கண்டாங்க, சின்ன உலக முடிவு கிட்ட கண்டாங்க சுற்றி வந்துட்டாங்க. அவங்களுக்கு 1:30 படுத்தா தான் பிடிக்குமா, எங்களுக்கு 3 படுத்தாலும் பிடிச்சிருக்கு. டெய்லி போகிறவங்களுக்கு 1:30 படுத்தாலும் பிடிச்சிருக்கு, அதை போய் எங்களோட ஒப்பிடலாமா? ராவணர் ஆட்சி காலத்தில், ராமாயண காலத்தில் வந்து இலங்கை ஒரு சொர்க்கபுரி, மிக பிரம்மாண்டமான அழகான ஒரு இடம்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாட மாளிகைகள், அரச பிரம்மாண்ட கட்டிடங்கள் கொண்ட பகுதியாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பு தான் இந்த நிலப்பரப்பு. இந்த இடங்களில் அதெல்லாம் இருந்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பிரதேசம் தான் இது. இந்த அசோக மரங்களை பாருங்கள், அந்த எரியூட்டத்தை எரிஞ்ச ஒரு அந்த சாயலே கருப்பாகவே எப்போவுமே இருக்கும். இந்த மேகங்கள் கருப்பாக இருக்கிறதுக்காக இங்கே கருப்பாக பார்க்க தெரியுது, ஆனால் சாதாரணமாக தெளிவான வானம் இருக்கும்போது இந்த பிரதேசம் கருப்பாகவே இருக்கும். இந்த பிரதேசத்துக்கு அங்காள பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான காடு, நாங்கள் அந்த பக்கம் போக முடியாது, பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு, குறிப்பாக அசோக மரங்கள் அங்கே இருக்கு. இது இந்த மரம் என்ன மரம் நான் முதல்ல காட்டியது நான் என்ன 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 இருக்குதுல முள்ளு, ஓகே விஷம், அவ்வளோ நமக்கு நிறைய மரம் இருக்குது. தம்பிங்க இது அழிக்கிறதுக்கு தான், ஏ இதுல என்ன விஷம் இருக்கு? வருத்தங்களை கொண்டு வரும். ஓ நான் நிறைய இடங்களை பார்த்தேன், நான் முதல் வீடியோல வரப்பல காட்டி கொண்டு வந்தேன். இது இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்தேன், நான் பார்த்துக்கொண்டு வந்த ரெண்டு இடங்கள் இருக்கீங்க. இந்த அசோக மரத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த உலக முடிவை பார்க்க வந்த ஒரு வெள்ளக்காரர் வந்து என்ன தம்பிக்கு தெரியும், அது அந்த அதாவது மலையிலேருந்து சரக்கிட்டார், ஆனால் இந்த மரத்தில் தான் அவர் தொங்கப்பட்டிருந்தார், அதை பிடிபட்டிருந்தார், காப்பாற்றப்பட்டார். இந்த மரம் தான் அவரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறப்பு இந்த மரத்துக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, வித்தியாசம் வித்தியாசமான அமைப்பு, இந்த இடங்களுக்குள்ளே சிறுத்தை இருக்குது. வேறு என்ன மிருகங்களா கண்டுறீங்க? மரம், ஆ மர, மான் இருக்குது, முயல் எல்லாம் கிட்டத்தட்ட இருக்கு. ஆபத்து இல்ல பெருசா, போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். பிளாசா மீன் அதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மீன் இருக்கு பாருங்க, இது வந்து பிளாசா மீன் சொல்றாங்க. இந்த மீனுக்கு இந்த லேக்ல தான் இருக்கு, அதாவது நூறு இல்லையா உண்ட இந்த நிலப்பரப்புக்குள்ளதான் இந்த மீன் இருக்கு. இந்த இடத்த பாருங்க, இந்த அந்த மீன் தான் லைட்டா கருப்பா இருக்கும்,
இந்த குளிரான தண்ணிலையும் அவர் இருப்பார். மற்ற மீன்கள் இந்த குளிர் தண்ணியில் இருக்காது. இதான் அந்த மீன், இந்த மீன் தான் நான் பார்த்தேன். ஓகே, உலக முடிவு. இந்த அழகான நிலப்பரப்பு, இந்த கோடன் சமவெளி பூங்கா, நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி பல அழகான இயற்கை வனப்பிரதேசத்தை பார்த்து ரசித்து இப்போ நாங்கள் வந்து இந்த வழியாக, அதாவது இது வந்து அம்பைவலை ஃபார்முக்கு போகிற அந்த பாதை, நாங்கள் நுவாரா நகரத்துக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல வந்து அம்பைவலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரெயின் வாரத்துக்காக அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க வாகனங்கள்லாம், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ட்ரெயின் வந்து கொழும்புலேருந்து வருது, கொழும்புலேருந்து நேராக பதுலைக்கு போகுது. மலையகத்தை பொறுத்தவரையில் மிக அழகான பயணங்களில் ஒன்று இந்த ரயில் பயணம். ட்ரெயினில் போகும்போது இந்த மலை உயரத்தால் மலை குகைகளுக்குள்ளால் போகும்போது மிக அழகான காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு பயணமாக அந்த மலையகத்துக்குரிய ரயில் பயணம் இருக்கும். வெளிநாடுகள்லேருந்து வரவங்க அதிகமாக சுற்றுலா பயணிகள் இந்த ரயில் பயணத்தை விரும்புவாங்க, அழகை ரசிக்கிறதுக்கும் இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கும். அப்படியான ஒரு ட்ரெயில் பயணம்தான் இந்த கொழும்பு பதுளை ட்ரெயில் பயணம். இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா தெரியும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் தான் இருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து இந்த வீடியோ முடிக்கலாம். அம்பேவலை ஃபார்முக்கு நான் போகிறதுக்காகத்தான் இருந்தேன், ஆனால் இந்த முறையும் எனக்கு போக கிடைக்கல. போன 2 வருஷத்துக்கு முதல் வரும்போது கொரோனாவால் அந்த இடத்துக்கு போக கிடைக்கல. இப்போவும் இந்த பசுக்களுக்கு, அங்கே இருக்கிற பசுக்களுக்கு வந்து ஒரு விதமான வைரஸ் வந்து வந்திருக்கு, அதனால் இங்கே போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. எனவே ஆர்ஜி சந்திர வீலக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மீனகா ஃபேஸ்புக் பேஜ், இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான காட்சிகளோடு நான் உங்களோட சந்திக்கிறேன்.